கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இந்திரஜித். I am studying in first standard. My school name is Vivekananda Nursery Primary School. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். முயலும் ஆமையும். ஒரு ஊர்ல ஒரு ஆமைய இருந்துச்சான் காட்டுல. ஆனா முயல் என்ன சொல்லிச்சான், ஏயா சோம்பேறியான, நாள் முழுக்க இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆமை சொல்லிச்சான், என்ன தூங்க விடு, நான் உனக்கு என்னதான் செய்யறது, நான் என்ன பண்ணிருக்கேனா, நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாம், ஒருவேளை அதுல நான் ஜெயிச்சிட்டேனா நீ இந்த காட்டை விட்டு போ, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேனா நான் இந்த காட்டை விட்டு வழிப்பறேன். உடனே ஒத்துக்கிட்டு இது தவிர வேலை வழி இல்லைட்டு ஆமை நினைச்சுக்கிட்டு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணும்னு நினைச்சிச்சான். அதுக்கப்புறம் ஆமை ஒரு ரேஸ்ல கலந்துக்கிச்சான். யானை சொல்லிச்சான், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், ஸ்டார்ட் கோடு ஃபினிஷ் லைன் கோட்டு அங்க ஒரு கோட்டு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் யானை யானைக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சான், மக்கி ஏ யானை, ஆனா அந்த பினிஷ் லைன்ல யார் நிக்க போறாங்க? நல்ல கேள்வி, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மக்கி. அதுக்கப்புறம் குதிரை பினிஷ் லைன் லைன்ல நிற்கிச்சுதான். அதுக்கப்புறம் ரெடியான்ட்டான் யானை கேட்டுச்சான், ரெடின்ட்டு ஆமா சொல்லிச்சான். அதுக்கப்புறம் நீ ரெடியா முயலேன்ட்டு கேட்டுச்சான், நான் ரெடி, சீக்கிரம் ஆரம்பிங்க, அப்ப போலாம், 1 2 3 சொல்லிச்சான் யானை. அதுக்கப்புறமா முயல் ஓடிக்கிட்டே சொல்லிச்சாமா, இங்க அனிமல்ஸும் வேற விலங்குகளும் இந்த ஆமையும் எங்கேயுமே தெரியல, எப்படியும் நான் தானே ஜெயிக்க போறேன், ஆனா நாம ஃபினிஷ் லைனுக்கு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் தான் ஜெயிக்க போறேன், இந்த இங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போனா என்ன இருந்தாலும் சரி நான் தானே ஜெயிக்க போறேன்ட்டு முயல் சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில படிச்சுச்சான். அந்த முயல் சோம்பேறித்தனமா மதியான வரைக்கும் தூங்கிச்சான். ஆமா வந்து அப்படியே மெதுவா மெல்லமா போய் பினிஷன் லைட் கிட்ட கொஞ்சமா போய். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.